ஆசீர்வாதம். இதை நீங்கள் சாதாரணம் நினைக்கவே கூடாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்கிறார்ல, அது உங்களுக்காண்டி உலகத்தை அசைச்சிரும். அன்புக்குரியவர்களே, நாம் வேலை இல்லாதவர்களாய் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நாளடைவில் நமக்கு ஒரு வேலையை தருகிறது. வேலை வந்தவுடனே பணம் வருகிறது, ஐஸ்வர்யம் வருகிறது. இப்போ என்னுடைய கேள்வி, ஐஸ்வர்யமும் பணமும் வேலையிலிருந்து வந்ததா அல்லது ஆசீர்வாதத்திலிருந்து வந்ததா? என் அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் வேலையிலிருந்து வந்ததா ஆசீர்வாதத்திலிருந்து வந்ததா என்றால், வேலையிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா வேலை ஆசீர்வாதத்திலேருந்து வந்துச்சு. ஸோ பிளஸ்ஸிங் இஸ் த அந்த பிளஸ்ஸிங் என்ன செய்யுது, உங்களுக்கு போய் கதவை திறக்குது. எத்தனை பண்ண சொல்ல வரேன், உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு கதவை திறந்து, அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த செலக்டிங் கமிட்டியில் அந்த பேனலில் இருக்கவனில் ஒரு மூணு பேரில் ரெண்டு பேருக்கும் மேலே உங்கள் மேலே ஒரு தயவு வரும்படி அவங்க கண்களில் தயவை காண்பிக்குது. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்காண்டி வேலை பார்க்குது, சும்மா கிடையாது. உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புகிறாருன்னா என்ன கையில் ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பிச்சிட்டார் அவர் அப்படின்னு கிடையாது. எல்லாம் வர்றதுக்கான வழி உங்கள் மேலே வச்சுட்டார். இந்த திஸ் பிளஸ்ஸிங் இஸ் அன் எபிலிட்டி, இஸ் த எபிலிட்டி விச் பிரிங்ஸ் இன் த ரிச்னஸ் ஆர் விச் போர்ஸ் அவுட் த ரிச்னஸ். இந்த ஆசீர்வாதம் என்பது பணத்தை சம்பாதிப்பதற்கான எபிலிட்டியை உங்களுக்குள்ள கொடுத்துருது. பைபிள் சொல்லுது அந்த ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அங்கே கதவு திறக்குது. ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு போகும்போது இன்டர்வியூ இன்றைக்கி ஒன்று இருக்குது, வேலைக்கு ஆள் எடுக்கிறாயன்ற பேப்பரை உங்கள் கண்ணில் படுற மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுவே ஆசீர்வாதம் தான்றேன். அதுவே ஆசீர்வாதம், அங்கே தொடங்குது அந்த ஆசீர்வாதத்தோட வேலை. யாரையாச்சும் வச்சு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த வேலையை கொண்டு போய் நான் கொஞ்சம் நல்லா யோசிங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு அரசாங்க வேலையிலையோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனிலையோ வேலையிலையோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லையோ எதுலையோ இருக்கிறீங்க. ஆனால் இதோடைய பிகினிங் பாயிண்ட்டை பாருங்களேன், யாரோ ஒருவரை பயன்படுத்தி உங்களை அந்த இடத்துக்கு தேவன் கொண்டு போயிருப்பார். அப்போவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாகி விட்டார்னு அர்த்தம். அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் சூப்பர் நேச்சுரல் மேட்ரு நிற்குது. நான் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கம்பெனியில் 1994 நினைக்கிறேன் வந்து ஒரு இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 600 பேர்கிட்ட அட்டன் பண்ணாங்களாம். அப்படி தான் அந்த மேனேஜர் சொன்னார், அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரில. நிறைய பேர் பயங்கர ரஷ்ஷு சொன்னாங்க. அப்போ எங்கள் அண்ணன் வந்து நேராக இந்த இடத்துல இன்டர்வியூ இருக்குது ஒழுங்கப்போ இப்படியே பைபிளை தூக்கிட்டு அல்லையோ அல்லையோன்னு சுற்றிட்டு தெரிஞ்சுன்னா ஒன்றும் கதைக்காது போன்ட்டு. உடனே நான் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தேன், ஆனால் போயிடணுன்ட்டு கொடுத்து சொல்லிட்டார். சொன்ன உடனே இன்டர்வியூ வந்து 4 வரைக்கும். நான் அதை பார்த்துட்டு நான் இன்டர்வியூ போனது எத்தனை மணிக்கு, காலையில் 10 நீ அங்கே இருக்கணும்னாரு. நான் 3:30 போகிறேன். போனால் நம்ம எப்போவுமே ஜஸ்டின் தானே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கண்றான், இன்டர்வியூ நான் என்ன இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்களா, இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லை அட்டன் பண்ண சார். ஒருத்தர் வந்திருக்காரு சார், இன்னொருத்தர் தம்பி காலையிலேருந்து 300 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. 3:30 வரையும் இப்போவே சரி உட்காந்தேன். 5 பேர் செலக்ட் பண்ணேன், 5 பேர் நான் ஒரு ஆள் செலக்டடு. 3 மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகிட்டேன் நான். ரிசல்ட் வந்து பிரேக் த்ரூ. இப்போ என்ன சொல்ல வரேன் பாருங்கள், அந்த நம்ம மேலே இருக்கிற ஒரு ஃபேவர் அதுதான் பிளஸ்ஸிங். 100 பேர் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் போய் நிற்கும்போது 100 பேரில் உங்களை மட்டும் பிடிக்கும். ஆசீர்வாதம் இதை நீங்கள் சாதாரணம் நினைக்கவே கூடாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்கிறார்ல, அது உங்களுக்காண்டி உலகத்தை அசைச்சிரும். கதவை திறக்கும், உங்கள் கண்களில் பெரியவர்கள் கண்களில் தயவு ஏற்படுத்தி கொடுக்கும், உங்களுடைய வருமானத்தை உயர்த்தும், புதிய ஐடியாவை பிஸ்னஸ் மேனுக்கு புதிய ஐடியாவை கொடுக்கும். மற்றவனுக்கு அந்த ஐடியா வராது, உங்களுக்கு அந்த ஐடியாவை தேவன் தருவார். இப்படி பல காரியங்களை இந்த ஆசீர்வாதம் செய்யும்.
ஆகவே ஐஸ்வர்யம் இல்லை என்பதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லைன்னு சொல்லவே கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைய நிலைமையில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இல்லாதிருக்கிறீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீண்ட நாட்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகாமல் இருக்கவே முடியாது.